இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் உடனுக்கு உடனே வரும். ஓகே, இன்றைக்கி வந்து நல்ல காரசாரமான சிக்கன் லிவரோட மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சிக்கன் லிவர் அதாவது பொரியல்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதாவது சிலர் வந்து சிக்கன் லிவர் வந்து சாப்பிடே மாட்டாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கூட இது பிடிக்கும். அந்த மாதிரி நான் பண்ணுவேன், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். பூண்டு ஒரு 10 எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோ லிவர் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இஞ்சி ஒரு இந்த அளவுக்கு இஞ்சியை நல்லா சிழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கேப்சிக்கம், கேப்சிக்கத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, இப்படி இருக்கணும் கொடை மிளகாய். அப்புறம் வெங்காயமும் இந்த மாதிரி தாங்க இருக்கணும், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பவுடர், சில்லி பவுடர், நம்ம கொத்தமல்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா. இது வந்து சிக்கன் கரம் மசாலா. அப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க, 1/2. ஓகே, அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க, சின்ன சீரகம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கருவேப்பிலை கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும் இந்த லிவர் ஃப்ரைல பொரியலில். அப்புறம் வந்து ஒரே ஒரு இப்படி பட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பூ, இது இந்த கடற்பாசி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம கரம் மசாலாவில் எல்லாமே இருக்குது, ஒரே ஒரு இலாச்சி, ஒரு கிராம்பு. இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், மனம் வரணும் நல்லா. ஓகே, இப்போ அப்புறம் ஆயில் அப்புறம் உப்பு, அவ்வளோதான். இப்போ இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இஞ்சி அடிச்சிட்டேங்க, பாருங்கள் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நத்தலும் கொத்தலுமாக இடித்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இது ரெடி ஆகிட்டு இப்போ லிவரை நம்ம மேரினே ஊற வைக்க போகிறோம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இதை நம்ம ஊற வைக்கலாம். நான் லிவரை வந்து இதில் ஹாட் கிடையாதுங்க, சிக்கனோட லிவரு நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஹாட் மட் கிடையாது, ஒன்லி லிவர் தான். இது நீங்கள் ஷாப்பில் கோல்டு ஸ்டோரேஜில் கேட்டால் கொடுப்பாங்க. இப்போ ஊர்லலாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், வேறு இடத்துல வந்து கிடைக்கும், சிட்டி சைடில் கிடைக்கும். கோல்டு ஸ்டோரேஜில் நீங்கள் சிக்கன் லிவர்னு மட்டும் கேட்டிங்கன்னா ஃப்ரெஷ் லிவர் இது தாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இதை 1/2 கிலோ லிவரில் நான் வந்து இந்தளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுதேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து உப்பு போட்டுக்கோங்க, இவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் 1/2 லெமன் போடணும். அப்புறம் வந்து அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம், லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர். அப்புறம் கண்டிப்பாக மஞ்சள் பவுடர் நிறையவே போட்டுக்கோங்க. என்றைக்குமே நான்வெஜ்ஜில் மஞ்சள் பவுடர் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, அது நல்லது. அப்புறம் சில்லி பவுடர் இவ்வளோ போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிட முடியாது, கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த லிவருக்குள்ள ஃப்ளேவர்லாம் அவ்வளோவா, இப்போ சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடாது, எப்போ லிவரன்னா ஓடிடுங்க, சிக்கன் லிவரா மம்மின்னா ஓடிடுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. எங்கள் பிள்ளைங்களும் சாப்பிட பயப்படுங்க, பட் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்க. இது வந்து கொத்தமல்லி பவுடர், இதை மாதிரி பண்ணி கொடுங்க, அவங்க கண்டிப்பாக நல்லாவே சாப்பிடுவாங்க. அந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது, அந்த லெமன் ஊற்றுறதுனால இந்த ஸ்மெல் இருக்காது, சாப்பிட பிடிக்கும். அப்புறம் வந்து நம்ம இந்த வெங்காயம், இந்த கேப்சிகமும் இந்த கொடமிளகாய் வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம லிவர் தான் சாப்பிடுதோங்கிற ஒரு இதே இருக்காது. அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு லிவர் பொரியலாக வரும். ஓகே, இப்போ நம்ம இதை கிண்டிடலாம். இது நல்ல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அல்லது 20 நிமிஷத்துக்கு 30 நிமிஷத்துக்கு நீங்கள் இதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. உடனே பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்ச நேரத்துக்கு இதை ஊற வச்சுருங்க. ஆக்சுவலி லிவர் ரொம்ப நல்லதுங்க, ஆனால் அதே சமயத்தில் ஃப்ரெஷ்ஷாக கரெக்டான ஒழுங்கான நல்ல மாதிரி ஷாப்பில் ஒழுங்கான லிவர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். ஓகே, இப்போ இது ஒரு ஓரளவு மேரினேட் ஆகிட்டு நான் இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வைக்க போகிறேன். போட்டேன், அடுப்பில் வச்சுக்கோங்க, அப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது ஆயில் சூடாகிட்டு நம்ம பெருஞ்சீரகம், சீரகம் எல்லாமே போட்டுடலாம், எல்லாம் ஃப்ரை ஆகட்டும்.
இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கருவேப்பிலை நிறையவே போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா உடையிற அளவுக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கும் கருவேப்பிலை மணம் வந்து உங்களுக்கு. அதாவது சொன்னால அந்த சிக்கன் லிவர் அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அந்த சிக்கன் லிவருக்கு. அதனால கருவேப்பிலை நிறைய போட்டுக்கோங்க. இப்போ இதே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இடிச்சு வச்சிருக்கோம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதை போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா கடலெண்ணெய், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயில யூஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, இது நல்லா இருக்கும். இப்போ நம்ம லிவரை போட்டுடலாம். அப்புறம் இது நீங்க தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, எதுவுமே ஊற்றக்கூடாது, மூடி வச்சு குக் பண்ணி எடுக்க போறோம். அப்புறம் வந்து ஒரு 5-6 நிமிஷம் தான் நீங்க குக் பண்ணணும், ஓவர் குக் பண்ணக்கூடாது. அதே சமயத்துல நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க, பச்சையா இருந்ததுன்னா அது ரொம்ப டேஞ்சர். ஓகே, இப்ப நான் இத மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டுங்க, இது நல்லா குக் ஆயிட்டு பாருங்க. இந்த மாதிரி இப்படி ஆயிட்டுன்னா குக் ஆயிட்டுன்னு அர்த்தம். நீங்க இந்த மாதிரி இதை விடையும் சின்னதா கட் பண்ணா கட் பண்ணிக்கலாம், பட் இது ஓகே, இது நல்லா இருக்கும். இந்த டைம்ல நம்ம இந்த கேப்சிகம், இந்த கொடமிளகாவையும் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். ஏன் இப்ப நான் போடுறேன் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ஹாஃப் குக்கா இருக்கணும், அப்போ வந்து உங்களுக்கு அந்த லிவர் சாப்பிடுற ஒரு இது கிடையாது இருக்காது. ஒரு லிவர் சாப்பிட்டுட்டு ஒரு கேப்சிகம் சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், ஒரே லிவரா மசாலாவா சாப்பிடுறது நல்லது இல்ல. இந்த மாதிரி நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் வரும். இது வந்து நம்ம இன்னும் இத ஒண்ணு ஆக்சுவலி இது ஒரு 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணா போதும். அந்த கேப்சிகமும் வெங்காயமும் நான் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் இத ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டுங்க, இதுவும் கரெக்டா இது ரெடி ஆயிட்டு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும், இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணுங்க, அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது ஒவ்வொரு பீஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது இந்த குழந்தை பெரிய பிள்ளைங்களுக்கும் இந்த சின்ன பிள்ளைங்களுக்குமே பிடிக்கவே பிடிக்காது, பட் நீங்க இப்படி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் இதை கேஸ் ஆஃப் பண்ண, சாரி, கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினாவும் மேல தூவிக்கோங்க. புதினா அண்ட் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, புதினா. இது வந்து நல்ல ஒரு எல்லா பிளேவரும் கலந்து நல்ல ஒரு இது இருக்கும். சோ அந்த மாவுத்தன்மை எல்லாம் அவ்வளவு கம்மியா இருக்கும். மாவுத்தன்மை இருந்தாலுமே நீங்க கேப்சிகம் ஆனியன் சாப்பிடும் போது அது போயிடும். சோ அது நல்லா இருக்கும். ஓகே, இப்ப நான் இத ஆஃப் பண்ண போறேன். ஓகே, இப்பொழுது சுவையான லிவர் பொரியல் ரெடி ஆயிட்டு. இதை நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுங்க, அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.